செந்தில் அமுதா சீரியல் மார்ச் 4 எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம செல்வாவுக்கும் புவனாவுக்கும் வந்து கல்யாணம் நடந்துருச்சு. செல்வா திட்டம் போட்டு புவனோட கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டாங்க. இதை பார்த்த உடனே அப்புச்சி எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ பழனி என்ன பண்ணுறாருன்னா, புவனோட கழுத்தில் கிடக்கிற அந்த தாலியை அறுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ நம்ம செல்வாப்பா என்ன பண்ணுறாருன்னா, செல்வாவை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாரு. போயிட்டு ரூம்குள்ளே கதவை சாத்துறாரு. அப்போ கதவை எல்லாருமே உடைக்கிறாங்க, கதவை திறடா அப்படின்னு. இந்த பக்கம் அமுதா சொல்கிறாங்க, செல்வா ஏண்டா இப்படி முட்டாள்தனமான வேலையே, இதனால் அப்பச்சிக்கு தாண்ட மிகப்பெரிய கேவலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்வா சொல்கிறாரு, அக்கா என்னால் வந்துட்டு புவனாவை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு புவனா வேணும், அதனால தான் நான் அவன் கழுத்தில் தாலி கட்டினேன், நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புவனா சொல்கிறாங்க, இனிமேல் அப்பச்சி முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், அவருக்கு வாக்கு கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு புவனா அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே கதவை உடைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அப்பச்சி அங்கேருந்து வராரு. அப்போ நாகவும் உமாவும் சொல்கிறாங்க, நாகு சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா அந்த அமுதாவை அப்பையிலேருந்து நம்ப வேண்டான்னு சொன்னேன், நம்ம வச்சு இப்படி கழுத்து அறுத்துட்டாளா அப்படின்னு. அப்போ அப்பச்சி சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு நாகு அப்படின்னு. ஆனால் பழனி எல்லாருமே பேசுகிறாங்க, இனிமேல் எங்கள் பொண்ணுக்கு யார் வந்து வாழ்க்கை கொடுப்பா, மணமேடை வரைக்கும் வந்து என் பொண்ணுக்கு இப்படி கேவலமாகிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்பச்சியை திட்டுறாங்க. அப்போ நம்ம நாகு சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா இனிமேல் நான் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும், என்னை இந்த வீட்டை விட்டு வெரைட்டி அடிக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ அப்பச்சி வந்து நாகுவோட மாமனார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம அப்பச்சி என்ன பண்ணுறாருன்னா, அமுதா வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, அப்பச்சி கூப்பிட்றாரு வெளியில் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அப்பச்சி சொல்கிறாரு, அமுதா என்னை நண்பை வச்சு நல்லா ஏமாத்திட்டியல்ல அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு தெரியாதுப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஆனால் அப்பச்சி சொல்கிறாரு, இங்கே பாரு நடந்தது நடந்து போச்சு, உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை, கடைசியாக நான் உனக்கு வச்ச நம்பிக்கையும் நீ வந்து சுத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்ட, அதனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியில் வராங்க. அப்போ புவனாவும் சேர்ந்து நம்ம அமுதா கூட வராங்க. அப்போ அப்பச்சி என்ன பண்ணுறாருன்னா, செல்வா நீ மட்டும் இங்கேயே இருக்கிற, இனிமேல் நீ என் புள்ள இல்லை, வெளில போடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வாவும் வீட்டை விட்டு வெளியில் வராரு. இன்னொரு பக்கம் செந்திலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா செந்தில் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், அப்பச்சி வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா. ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சே அப்படின்னு நினச்சி செந்திலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம அன்னலக்ஷ்மி வந்து புவனாவோ அடி அடி நடிக்கிறாங்க, எதுக்கடி இந்த கல்யாணத்துக்கு வந்த அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, அவன் மேலே என்ன தப்பு அம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த செல்வா தான் அப்படின்னு.